வெரி குட் மார்னிங் அண்ட் வெல்கம் டு த ஷோ டாக்டர் ஆன் கால். ஒவ்வொரு நாளுமே ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகளை நீங்க வீட்டில இருந்தபடியே கேட்டு தெரிஞ்சுட்டு இருக்கீங்க. அந்த வகையில இன்னைக்கும் நீங்க கால் பண்ணலாம். நீங்க கால் பண்ண வேண்டிய நம்பர் 044-45-96-94-44. இன்னைக்கு நீங்க கேட்கக்கூடிய அனைத்து ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகளுக்கும் பதில் அளிக்கிறதுக்காக ட்ரெடிஷ்னல் கேர் ஹாஸ்பிட்டல் இருந்து டாக்டர் ராஜலட்சுமி வந்திருக்காங்க. வணக்கம். வணக்கம். இன்னைக்கு வேர்ல்ட் கேன்சர் டே. பொதுவாக கேன்சர் அப்படின்ற ஒரு வார்த்தையை கேட்கும் போதே மனசுக்குள்ள எல்லாருக்குமே ஒரு பயம் அச்சுறுத்தல் வருதுன்னு சொல்லலாம். பட் அதையும் தாண்டி கேன்சர் சர்வைவ் ஆகுறவங்க நிறைய பேர் இருக்காங்க. கேன்சரை தாண்டி நல்ல ஆரோக்கியமான வாழ்க்கையை அமைச்சுக்கிட்டவங்களும் இருக்காங்க. ஸோ அதை பத்தின விழிப்புணர்வான ஒரு சில விஷயங்கள் எங்ககிட்ட பகிர்ந்துக்கோங்க. கண்டிப்பாக. ஏன்னா வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன் வந்து பார்த்தீங்கன்னா கேன்சர் டே அப்படின்னு இந்த பிப்ரவரி 4ஆம் தேதியை வந்து உருவாக்கி, ஸோ அதில் வந்து ஒரு அவேர்னஸ் வந்து க்ரியேட் பண்ணியிருக்காங்க. என்ன காரணம் அப்படின்னா, நாளுக்கு நாள் வந்து பார்த்திங்கன்னா கேன்சர் நோயாளிகளின் எண்ணிக்கை வந்து அதிகமாகிக்கிட்டே போகுது. ஸோ இதற்கு காரணம் ரெண்டு விஷயம். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா கேன்சரை பற்றி சரியான புரிதல் இல்லை. ஸோ நமக்கு ஏன் கேன்சர் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா முந்தைய காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா சினிமாவில் மட்டும் யாரோ ஒருத்தருக்கு வந்து ஒரு தோன்றக்கூடிய ஒரு நோயாக இருந்துச்சு. ஒரு சிம்பத்தி ஒரு கேரக்டருக்கு வந்து க்ரியேட் பண்ணணும்னா கேன்சர் இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருந்தது. பட் ஆனால் இன்றைக்கி நம்ம என்ன கேள்விப்படுறோம் அப்படின்னா, நம்ம தெருக்கள்லேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு நபருக்கோ இரண்டு நபருக்கோ வந்து பார்த்திங்கன்னா சாதாரணமாக கேன்சர் இருக்குது அப்படின்னா, அதே மாதிரி கேன்சர் வந்துடுச்சு அப்படின்னா இதுதான் நம்ம வாழ்க்கை முடிஞ்சு போயிடுச்சு அப்படிங்கிறத வந்து ஃபஸ்ட்டு நம்ம நினைக்கக்கூடாது. கேன்சரையும் தாண்டி பலரும் வந்து பார்த்திங்கன்னா சர்வைவ் ஆகிட்டு இருக்காங்க. ஸோ அதற்கு முறையான மருத்துவ சிகிச்சை மேற்கொண்டால் கண்டிப்பாக வந்து அதற்கு முழு பலனும் கிடைக்கும். இப்போ வந்து ஒரு கேன்சர் வந்துடுச்சு அப்படின்னா ஏன் வந்து இன்றைய காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ வந்து நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட், நல்ல ஒரு அவேர்னஸ் இருந்தாலும் ஏன் அதிகமாக வந்து கேன்சரால் இறப்பவர்களின் எண்ணிக்கை அதிகமாக இருக்குது அப்படின்னா அதை பற்றி புரிதல் இல்லை. ஒரு கேன்சர் வந்துருச்சுன்னா ஃபஸ்ட்டு அவங்களுக்குள்ளே ஒரு பேனிக் வந்துருச்சு, ஓகே நமக்கு கேன்சர் வந்துருச்சு, இனிமேல் வந்து பார்த்திங்கன்னா நம்ம உயிர் பெற முடியாது, கண்டிப்பாக நமக்கு மரணம் தான் நிச்சயம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. ஸோ அது முற்றிலும் ஒரு தவறான கருத்து. அதனால் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, பல பேர் வந்து அந்த ஒரு நெகட்டிவிட்டியான திங்கிங்கை அவங்கள வந்து அழிச்சிடுது. முறையான ட்ரீட்மெண்ட்க்கு போகிறது கிடையாது. சில பேர் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தவறான முடிவுகளை வந்து கையாளுறாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது. இந்த கேன்சர் வந்த நோயாளிகளுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா மறுவாழ்வு ஒன்று உண்டு அப்படிங்கிற ஒரு அவேர்னஸை க்ரியேட் பண்ணுறதுக்காக தான் இந்த வேர்ல்டு கேன்சர் டே அப்படிங்கிறத வந்து ஒரு அவேர்னஸ் க்ரியேட் பண்ணுறதுக்காக வந்து வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் வந்து அறிவிச்சிருக்கு. ஸோ ஃபஸ்ட் வந்து அப்படின்னா கேன்சர் எனக்கு வராமல் இருக்கணும். ஸோ அதுதான் எல்லாருமே இது பண்ணுற விஷயம். ஸோ கேன்சர் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூஸ்வலாக வந்து பார்த்தீங்கன்னா சித்த மருத்துவத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த புற்றுநோய் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ புற்று அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்லேயோ ஏதோ ஒரு இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கரையான் வந்து இருக்கும். ஸோ அது ஏற்கனவே ஒரு செதிலம் அடைந்த ஒரு பொருளாக இருக்கும், ஒரு மரக்கட்டையாக இருக்கும், ஏதோ ஒரு விஷயமாக இருக்கும். ஸோ அதில் வந்து நம்ம அதை உடனே வந்து அந்த கழிவுகளை நம்ம நீக்காமல் ஏதோ ஒரு கரையான் அரிச்சிருக்கா அந்த பகுதியை வந்து நம்ம நீக்கிட்டு அந்த இடத்துல ஒரு புது பகுதி நம்ம ஏதாவது பண்ணணும் அப்படிங்கிறத பண்ணாமல் இருக்கிறப்ப என்னன்னா மேலும் மேலும் வந்து அந்த கரையான் வந்து பெருகும். ஸோ அந்த மாதிரி பெருகிறப்ப தான் ஒரு புற்று மாதிரி ஒரு வடிவம் வரும். ஸோ அந்த சேம் கண்டிஷன் தான் நம்ம உடல்லையும் வந்து நடக்குது. நம்ம உடல்லையும் வந்து பார்த்தீங்கன்னா எண்ணற்ற கோடிக்கணக்கான செல்களால் ஆக்கப்பட்டது தான் வந்து நம்ம உடம்பு. ஸோ இந்த உடம்புல வந்து என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம ஒரு என்ன சொல்கிறது டைப் 1 டயபெட்டிக் அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஜீனில் மாறுபாடுகள் இருக்கும். ஜீனில் மாறுபாடு எப்போ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிறப்பிலேயே இருக்கும். ஆனால் இந்த கேன்சரில் அப்படி இல்லை. கேன்சர்லேயும் இந்த ஜீன்களில் மாறுபாடு ஏற்படுது. ஆனால் என்ன ஒரு விஷயமா ஏற்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மியூட்டேஷன், திரிவு நிலை அப்படிங்கிறது ஏற்படுது. இந்த திரிவு நிலைக்கு நிறைய காரணங்கள் இருக்குது. ஸோ அந்த காரணங்கள் என்னன்னு சொல்கிறேன். ஆனால் இந்த திரிவு நிலை ஏற்படுறப்ப என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த செல்கள் வந்து ஒரு இடத்துல இருக்கிறது அது யூஸ்வலாக இருக்கக்கூடிய அந்த செல் டிவிஷன் அந்த பெருக்கம் அடைகிறது வந்து என்னென்னா ரொம்ப அதிக அளவு வந்து பெருக்கம் ஏற்படும். எதுவுமே ஒரு அளவுக்கு தான் இருக்கணும். ஸோ அந்த அளவை மீறி அது நடக்கிறப்ப அதுவே நமக்கு தொந்தரவாக இருக்கும். இந்த அதாவது உடல்ல ஒவ்வொரு கழிவுகள் இப்போ வந்து அதிகமாக வந்து பார்த்திங்கன்னா நமது இந்திய நாட்டில் வந்து அதிகமாக இருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓரல் கேன்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது உணவு குழாய் பாதை வெளியாக ஏற்படக்கூடிய கேன்சர் ஈசோஃபேஜியல் கேன்சர்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த கேன்சர் அதிகமாக இருக்குது. அதே மாதிரி ஆண்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆனோரெக்டல் கேன்சர் அப்படிங்குவாங்க. அதாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மலக்குடலில் வந்து ஏற்படக்கூடிய கேன்சர். இது ரெண்டு தான் வந்து பார்த்திங்கன்னா ஆண்களுக்கு அதிகமாக இருக்குது. பெண்களுக்கு வந்து என்ன எது அதிகமாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கருப்பை வாய் கேன்சர் சர்விக்கல் கேன்சரும் அதே மாதிரி மார்பக புற்றுநோய் இது ரெண்டு தான் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்குது. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஓரல் கேன்சர் இந்த டொபாக்கோ இதெல்லாம் சாப்பிட்றவங்க அவங்களுக்கும் இருக்குது. பட் இந்த மாதிரி கேன்சரை நம்ம இது பண்ணுறது கண்டிப்பாக நம்ம தவிர்க்க முடிய ஒரு விஷயம்தான்.
பரம்பரையில் முன்னாடி ஒருத்தருக்கு கேன்சர் இருந்தது, எனக்கும் கேன்சர் இருக்கும் வருமா அப்படின்லாம் பயப்பட வேண்டிய அச்சம் இல்லை. ஆனால் சொல்கிறாங்க, உங்கள் வீட்டில் இந்த மாதிரி பெரியவங்களுக்கு இந்த மாதிரி யாருக்காவது மார்பக புற்றுநோய் இருந்ததுன்னா உங்களுக்கும் அந்த மாதிரினா அதற்கு காரணம் நமது உணவு பழக்கம் தான். இது வந்து அப்படியே அது கோடிங் ஆகி வர்றது கிடையாது, மியூட்டேஷன் திரிவு நிலை. நம்ம எடுக்கக்கூடிய உணவு முறைகள் அப்படின்னு சொன்னால் பார்த்தீங்களா, ஃபார் எக்ஸாம்பிள் இன்னைக்கு நம்ம குடிக்கக்கூடிய அந்த வாட்டர் பாட்டில்ஸ்னே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இந்த தண்ணீர் குடிக்கக்கூடிய வாட்டர் பாட்டில்ஸே வந்து பார்த்தீங்கன்னா அதில் இருக்கக்கூடிய பிளாஸ்டிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த தண்ணீரோடையோ இல்லை உள்ளே இருக்க பானத்தோடையோ ரியாக்ட் ஆகுது. ஸோ இது நம்ம உள்ளே போகிறப்ப என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் இருக்கக்கூடிய அந்த கார்சினோஜெனிக் ஏஜென்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அது நம்ம உடலில் இருக்கக்கூடிய அந்த செல்களை வந்து பல்லி நிறைய பெருக வைக்குது. இது ஏன் வந்து ஒரு இடத்துல மட்டும் வருது, ஏன் சிலருக்கு மார்பக புற்றுநோய் மட்டும் வருது, ஏன் சிலருக்கு கருப்பை வாய் புற்றுநோய் மட்டும் வருது, ஏன் சிலருக்கு உணவு குழாய் புற்றுநோய் வருது அப்படின்னு பார்த்தோம்னா அதற்கு தான் நம்ம சித்த மருத்துவத்தோட பேசிக் என்ன அப்படின்னா, உங்கள் உடம்பில் எங்கே கழிவுகள் தங்குதோ அங்குதான் உங்களுக்கு நோய்கள் ஏற்படும். ஸோ அது பார்க்கும் எந்த இடத்துல இருக்கு அப்படின்னு. யூஸ்வலாக வந்து ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து க்ரானிக் அவங்களுக்கு அல்சர்ஸ் அந்த மாதிரி இருக்கு, அதை அவங்க சரியா ட்ரீட் பண்ணலன்னு வச்சுக்கோங்களேன், அதான் அந்த கழிவுகள் தேங்கக்கூடிய இடம். ஸோ அப்போ அவங்களுக்கு வந்து என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வயிற்றுப்பகுதியிலையோ இல்லை உணவு குழாய் பகுதிகளிலோ புற்றுநோய் வந்து ஏற்படும். அதே மாதிரி பெண்கள், பெண்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவங்க கருப்பையோட அந்த சினைப்பையோட அந்த மாதவிடாய் இது சீராக இல்லாமல் இருக்கிறது. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வேறு சில பழக்கங்களால் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அந்த கருப்பை வாயில் வந்து பார்த்தீங்கன்னா புற்றுநோய் வந்து ஏற்படுவதற்குரிய காரணங்கள் இருக்குது. இன்றைய காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஈவன் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய நாப்கின்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, ஏன்னா இன்றைய காலகட்டத்தில் வந்து நாப்கின்ஸ் வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம், அதாவது பார்த்தீங்கன்னா ஜெல்லாக இருக்கணும், அது லீக்கேஜ் ப்ரூஃப் இந்த மாதிரிலாம் இது யூஸ் பண்ணுறோம். பட் அதில் சேர்க்கக்கூடிய சில கெமிக்கல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கார்சினோஜெனிக் ஏஜென்ட்ஸாக இருக்குது. ஸோ நமது உதிரம் வந்து அதில் போய் பட்டு விழுகிறப்ப என்ன ஆகுது அப்படின்னா அதில் வரக்கூடிய அந்த வேப்பஸ்னால வந்து பார்த்தீங்கன்னா கர்ப்பப்பை வாய் புற்றுநோய் ஏற்படுது, ஏன்னா கழிவுகள் அங்கே தங்குது. ஸோ அதோட அட்டாக் பண்ணக்கூடிய ஏரியா அந்த மாதிரி இருக்கு. அது மாதிரி பெண்களை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இன்று நாம் சாப்பிடக்கூடிய உணவுகள் வந்து பார்த்தீங்கன்னா தேவையில்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம உடம்புல வந்து கொழுப்புகள், அதாவது அடிப்போஸ் டிஷ்யூவில் ஏற்படக்கூடிய கொழுப்புகளை அதிகமாக பெருக்கக்கூடிய வகையில் இருக்குது. ஹார்மோனல் சார்ந்த கோழிகள் இந்த மாதிரிலாம் நம்ம எடுத்து சாப்பிட்றப்ப. ஸோ பெண்களுக்கு அதிகமாக வந்து அது சேரக்கூடிய இடம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்பகம். ஸோ மார்பகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா தசைகள் கொழுப்பு இதுதான் அதிகமாக சேர்ந்த இடம். ஸோ கழிவுகள் அங்கே அதிகமாக தங்குறப்ப என்னம்னா மார்பக புற்றுநோய். ஸோ எந்த இடத்துல வந்து கழிவுகள் அதிகமாக இருக்கோ அது புற்றுநோயாக வெளிப்படுது. ஆனால் இந்த புற்றுநோயிலேருந்து நம்ம வெளிப்படணும் அப்படின்னா சீரான வாழ்க்கை வந்து இருக்கணும். தூக்கம் அப்படிங்கிறது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். யாருக்கெல்லாம் வந்து பார்த்தீங்களா தூக்கம் தடைபடுதோ அவங்களுக்கு கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா மலச்சிக்கல் வந்து ஏற்படும். யூஸ்வலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேன்சர் பேஷண்ட் நம்ம ஹிஸ்ட்ரி எடுத்தோன்னு வச்சுக்கோங்களா, அது என்ன வகையான கேன்சராக இருந்தாலும் சரி ஹிஸ்ட்ரி எடுத்தோன்னா அவங்க சொல்லக்கூடிய கம்ப்ளைண்ட்ஸ் என்னென்னா கண்டிப்பாக 100ல் வந்து 99.9% பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா மலச்சிக்கல் அப்படிங்கிற பிரச்சனை இருக்கும். ஏன் இந்த மலச்சிக்கல் அப்படிங்கிற பிரச்சனை இருக்குன்னா இந்த கேன்சர் இருக்கனால மலச்சிக்கல் வந்தது அப்படின்னு கிடையாது. மலச்சிக்கல் இருக்கிறவங்களுக்கு இப்போ ஒரு ரெண்டு பேர் இருக்காங்க, அந்த ரெண்டு பேருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கேன்சருக்குரிய அந்த வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் யாருக்கு வந்து மலச்சிக்கல் இருக்கோ அவங்களுக்கு அதிகமாக இருக்கும். ஏன்னா நம்ம மலம் வந்து மலக்குடலில் கடைசி தங்குறப்ப என்ன அப்படின்னா அந்த கழிவுகள் முழுதும் வெளியே போகாததுனால அதிலிருந்து வரக்கூடிய தேவையில்லாத வாயுக்கள் உடம்பு முழுதும் பரவும். ஸோ அந்த சளிச்சவூடு அப்படின்னு சொல்கிறோம் பார்த்தீங்கன்னா அந்த பரவல் இது பண்ணுறப்ப அது ரத்தம் வழியாக போகும், ரத்தத்திலேருந்து ஒவ்வொரு செல்களுக்கும் போகும். ஸோ அந்த மாதிரி பண்ணுறப்ப அவங்களோட அந்த செல்களில் இருக்கக்கூடிய ஜீனில் வந்து பார்த்தீங்கன்னா மியூட்டேஷன் ஏற்பட்டு கேன்சராக வாய்ப்பு வந்து அதிகமாக இருக்கும். ஸோ அந்த விஷயத்தை வந்து மலச்சிக்கல் அப்படிங்கிறத முற்றிலும் தவிர்க்கணும். எல்லாரும் மலச்சிக்கல்னா நினச்சிட்டு இருக்காங்க ரொம்ப கஷ்டப்பட்டு மோஷன் வராதது மட்டும் மலச்சிக்கல் கிடையாது. ஒரு நபர் வந்து பார்த்தீங்கன்னா காலையில் எந்திரிச்ச உடனே முதல் வேலையாக வந்து அவங்க உடலில் இருக்க அந்த மலத்தை வந்து கழிக்கணும். அதை விட்டுட்டு நான் ஒரு மணி நேரம் கழித்து கொஞ்சம் தண்ணி குடித்த பிறகுதான் எனக்கு வருதுன்னு சொன்னால் அதுவும் மலச்சிக்கல் தான். நான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இல்லை மதியம் நான் போகிறேன்னா அதுவும் மலச்சிக்கல் தான். ஒரு மனிதன் வந்து 3 வேளை தீங்கிறான் சாப்பிட்றான் அப்படின்னு சொன்னால் அவன் 3 வேளையும் மலம் கழிக்கணும். அப்படி இல்லாமல் 1 வேளை தான் மலம் கழிக்கிறான் அப்படின்னு சொன்னால் அதுவும் மலச்சிக்கல் தான். ஸோ அந்த மலச்சிக்கலை வந்து அதையும் நம்ம தயார் பண்ணிக்கணும். அடுத்து உணவு. ஸோ உணவில் வந்து இன்றைக்கி நிறைய கலப்படங்கள் வந்து இருக்குது. ஈவன் வந்து பார்த்திங்கன்னா அந்த உணவில் சேர்க்கக்கூடிய அந்த நிறமிகள் இருக்குது பார்த்தீங்களா, அந்த நிறமிகள்லாம் நிறைய கலர்ஸ் வந்து அப்ரூவ்டு கலர்ஸே கிடையாது. முன்னாடி காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய வந்து பார்த்திங்கன்னா நேச்சுரலாக தான் இருந்தது. ஸோ ஒரு என்ன சொல்கிறது, ஒரு கேசரியோ அந்த மாதிரி கலர்ஸ் வேணும்னா நம்ம யூஸ்வலாக குங்குமப்பூ வந்து போடுவோம்.
அதே மாதிரி வந்து பச்சை கலரில் ஏதாவது வேணும் அப்படின்னு சொன்னிங்கன்னா ஏலக்காய் சம்மந்தப்பட்ட ஒரு விஷயமாக இருப்போம். அதே மாதிரி சில கீரை வகைகள் இருக்குது, ஸோ அதை கூட போட்டு நம்ம அந்த பச்சை நிறமாக வந்து கொண்டு வர நினைப்போம். புதினா அந்த மாதிரி இது பண்ணுவோம். ஒரு ஒரு நமக்கு ஒரு டேஸ்ட் உப்புக்கள் வேணும் அப்படின்னா அதுக்கு வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெந்தயக்கீரை, காய்ந்த வெந்தயக்கீரை யூஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா காய்ந்த புதினா இந்த மாதிரி யூஸ் பண்ணுவாங்க. இன்றைக்கி அது இல்லாமல் நிறையா வந்து பார்த்தீங்கன்னா எல்லா உணவுகளையும் MSG அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது, மோனோசோடியம் குளூட்டமேட். அதாவது சிலர் வந்து பார்த்தீங்கன்னா அதில் லேபிளிங் பண்ணுறாங்க அது இருக்குன்னு, பட் பலர் வந்து அதில் லேபிளிங் பண்ணுறதில்ல. ஸோ அந்த மாதிரி உணவு முறைகள் நம்ம எடுத்துக்கிறதுனாலையும் கேன்சர் அதிகமாக வருது. பிளாஸ்டிக் பாட்டில்ஸ் சொல்கிறோம் பார்த்தீங்களா, அதனாலையும் நமக்கு கேன்சர் அதிகமாக வருது. தேவையில்லாத மருந்துகள், ஏன்னா இன்று வந்து பார்த்தீங்கன்னா மண் வந்து பார்த்தீங்கன்னா அதற்கு போடக்கூடிய உரம் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ நல்லது கிடையாது, அந்த மண்ணை மலடாக்குது. ஸோ அந்த மாதிரி உணவுகள், அந்த கெமிக்கல் சார்ந்த உணவுகளை சாப்பிட்றோம் பார்த்தீங்களா, அதுவும் நமக்கு கேன்சரை உண்டு பண்ணுது. இது மாதிரி பல காரணங்கள் இருக்குது. ஸோ அதை நம்ம புரிஞ்சுட்டு இது பண்ணோம்னா கேன்சர் வராது. ஒன்ஸ் கேன்சர் வந்துருச்சுன்னா அதுலேருந்து திருப்பி சர்வைவ் ஆக வழிவகைகள் இருக்குது. அது முறையாக மருத்துவர்கள்ட்ட கலந்தாலோசித்து அந்த கேன்சரை வந்து ஃபைட் பண்ணி அந்த நம்பர் ஆஃப் பேஷண்ட்ஸை குறைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன் இதை வந்து அடாப்ட் பண்ணியிருக்கு, ஃபாலோ பண்ணியிருக்கு. ஸோ அதை முழுமையாக நம்மளும் ஃபாலோ பண்ணி ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ணணும். நிகழ்ச்சியோட முதல் அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ, வணக்கம், சொல்லுங்கம்மா, அவங்க பேசுங்க. வணக்கங்க, தென்காசிலேருந்து விமலா பேசுகிறேன். ஓகேம்மா, இப்போ யாருக்காகம்மா கேட்டு தெரிஞ்சுக்க போகிறீங்க? எனக்கு தாங்க. உங்க வயசு என்னம்மா? 38. டாக்டர் லைன்ல தான் இருக்காங்க, பேசலாம். வணக்கம் டாக்டர். வணக்கம் விமலாமா, சொல்லுங்க. எனக்கு 38 வயசு ஆகுது. அடிக்கடி எனக்கு வந்து நீர் கடுப்பு ஆகுதுங்க, யூரின் போகும்போது கடுப்பா இருக்கு. ஓகே. அதுக்கப்புறம் வந்து எனக்கு தலைக்கு ஊத்துறதுக்கு முதல் நாள் வந்து எனக்கு வாமிட் வர்ற மாதிரி இருக்கு. ஓகே. தலைவலி அதிகமா இருக்கு. ஓகே. அதுக்கப்புறம் வந்துங்க எனக்கு இது மலை வந்து காலையில எழுந்த உடனே மலம் கழிய மாட்டேங்குது, மத்தியானம் சாயங்காலம் அந்த மாதிரி இருக்கு. அப்புறம் சாப்பாட்டுல வந்து உப்பு அரை உப்பு தான் சாப்பிடுறேன், கொஞ்சம் உப்பு அதிகமாயிட்டாலும் எனக்கு மூச்சு திணறல் வருது, மூச்சை என்னால விட முடியல. தண்ணி அதிகமா குடிச்சு யூரின் ஒரு 2-3 தடவை போன பிறகுதான் கொஞ்சம் பரவாயில்ல மூச்சு விட முடியுது என்னால. இது எதனாலங்க? அம்மா நீங்க எவ்வளவு காலமா இந்த பிரச்சனை உங்களுக்கு இருக்கு? எனக்கு ஒரு 3 வருஷமா இருக்கு. இதற்காக உங்களுக்கு மாதவிடாய் எவ்வளவு நாளா, அதாவது மாதவிடாய் வர்றப்ப எவ்வளவு நாளா உதிரப்போக்கு இருக்கு உங்களுக்கு? எனக்கு 1 நாள் இருக்கு. 3 நாள் இருக்கு. ஒரே நாள், ஒரே நாள் தான் உதிரப்போக்கு இருக்கு. எவ்வளவு காலமா இந்த மாதிரி 1 நாள் உதிரப்போக்கு இருக்கு? 2 வருஷமா இருக்கு. 2 வருஷமா 1 நாள் தான் உதிரப்போக்கு இருக்கு. இந்த ஹீமோக்ளோபின் 8 இருக்குன்னு நீங்க கடைசியா பார்த்தது எப்போ? கடைசியா பார்த்தா 6 மாசம் ஆகுது. 6 மாசத்துக்கு முன்னாடி. சோ இப்ப மருந்துகள் எடுத்துட்டு இருக்கீங்க, ஹீமோக்ளோபின் லெவல் கூடி இருக்கான்னு பாத்தீங்களா? வாதம் வந்து ஜாஸ்தியா இருக்கு. யூஸ்வலா பீரியட்ஸ் வர்றதுக்கு முன்னாடி வாய் குமட்டலோ இல்ல வலிகளோ இந்த மாதிரி வந்தது அப்படின்னா மோஸ்ட் ப்ராப்ளி கர்ப்பப்பை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கும். அதாவது PID சொல்லுவாங்க, பெல்விக் இன்ஃப்ளமேட்டரி டிசீசஸ். ஓ, அந்த மாதிரி இருந்ததுன்னா பீரியட்ஸ்க்கு முன்னாடி வந்து பெயின் இருக்கும். கர்ப்பப்பையிலேருந்து செனப்பைக்கு போகக்கூடிய அந்த 2 சைடில் இருக்க டியூப்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஃபெக்ஷன்ஸ் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அது இருக்கான்னு வந்து பார்த்துக்கணும். அதே மாதிரி யூரின் வந்து அடிக்கடி எரிச்சலாக போகுது, உப்பு அந்த மாதிரி கொஞ்சம் ஜாஸ்தியாக சேர்த்துக்கிட்டா வந்து பார்த்தீங்கன்னா கால்களில் வந்து வீங்குது, கொஞ்சம் தண்ணி குடிச்சா அந்த எரிச்சல்லாம் குறையுது அப்படின்னா கண்டிப்பாக வந்து அந்த சிறுநீரகத்தில் வந்து அந்த உப்புக்களில் அந்த எலக்ட்ரோலைட்ஸில் மாறுபாடுகள் இருக்கலாம். பட் எப்பயும் பெண்களுக்கு வந்து ரெண்டுமே, பெண்களானாலும் சரி ஆண்களானாலும் சரி, அவங்களோட கிட்னி அதே மாதிரி கர்ப்பப்பை, அதே மாதிரி ஆண்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட அந்த விதைப்பை இந்த கிட்னி, இது ரெண்டுமே மோஸ்ட் ப்ராப்ளி அது ஒரே மாதிரி தான் பிரச்சனைகள் வந்து தோன்றும். ஸோ அதனால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் அனிமிக்காக இருக்கீங்க,
அதற்கு காரணம் என்ன, ஏன்னா ப்ளீடிங் கூட ரொம்ப ஜாஸ்தியாக போகலை, ஒரு நாள் தான் போகுது. அப்போ மைல்டாக ஏதோ ஹார்மோனல் இம்பேலன்ஸ் இருக்குது. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பீரியட்ஸ்க்கு முன்னாடி வலி இருக்குதுன்னா பெல்விக் இன்ஃப்ளமேட்டரி டிசீசஸ் இருக்குது. அங்கே உங்களுக்கு வந்து ஒரு தாபிதம் ஏற்பட்டு இருந்தது அப்படின்னு வச்சுக்கோங்களேன், இடுப்பில் வந்து யூஸ்வலாக என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த சிறுநீரகத்துலேருந்து ஒரு டியூப் மாதிரி வந்து ஒரு அந்த மூத்திரப்பை இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து அந்த இடுப்பு இடுப்பு பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி இருக்கும். அதுக்கடுத்து பின்னாடி என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கர்ப்பப்பை இருக்கும். அதற்கடுத்து பின்னாடி என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளது அந்த மலக்குடல் இருக்குது பார்த்தீங்களா, கடைசி அந்த டாய்லெட் வரக்கூடிய அந்த இது வந்து பின்னாடி இருக்கும். இது மூணு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நேர்கோட்டில் இருக்கும். ஸோ எதில் யாவது ஒன்றில் டிஸ்டர்ப் ஆச்சுன்னா கண்டிப்பாக அடுத்தடுத்து டிஸ்டர்ப் ஆகும். சப்போஸ் கர்ப்பப்பை உங்களுக்கு வந்து பல்கியாக இருந்துச்சு, வீங்கி இருந்தது அப்படின்னா நீங்கள் சொல்லக்கூடிய அந்த மலச்சிக்கல் ஏற்படும். ஏன்னா இது வீங்கி இருக்கனால பின்னாடி இருக்கக்கூடிய மலக்குடலை வந்து ஒரு அழுத்தத்தை வந்து ஏற்படுத்தும். அதனால் உங்களுக்கு மலம் வந்து கீழே இறங்குவதற்கு வந்து கடினமாக இருக்கும். ஸோ அதனால் மலச்சிக்கல் இருக்கலாம். அதே மாதிரி இது கொஞ்சம் வீங்கி இருக்கிறதுனால முன்னாடி இருக்கக்கூடிய அந்த மூத்திரப்பையில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அழுத்தம் வந்து ஏற்படும். ஸோ அந்த அழுத்தம் ஏற்படுறதுனால அந்த பிளாடர்லேருந்து கீழே ஒரு சின்ன ஒரு யுரேத்ரான்னு இருக்கும். ஸோ அதில் வந்து ஒரு அழுத்தம் ஏற்படும், யூரின் வந்து சரியாக வராது. ஸோ யூரின் சரியாக வராததுனால என்னதான் நீங்கள் கொஞ்சம் யூரின் போனீங்கனாலும் மிச்சம் கொஞ்சம் இருக்க யூரின் வந்து அதில் தங்கிடும். அந்த மிச்சம் இருந்ததுனாலே அது வந்து கழிவுகள் தான். அதில் என்ன ஏற்படும்னா நிறைய சாக்கடை தண்ணியெல்லாம் சேர்ந்ததுன்னா என்னாகும், அதில் கொசு முக்கும், முட்டை வைக்கும். அதே மாதிரி அந்த யூரினில் வந்து பாக்டீரியா அந்த மாதிரி இன்ஃபெக்ஷன்ஸ் வந்து ஏற்படுறப்ப நீங்கள் சொல்லக்கூடிய யூரின் போகிறப்ப எரிச்சல் இந்த மாதிரி பிரச்சனைகள் ஏற்படும். ஸோ இந்த மாதிரி இருக்கிறப்ப என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த கிருமிகள் மேலே அந்த டியூப் வழியாக போய் கிட்னியில் வந்து போய் அட்டாக் பண்ணும். ஸோ அந்த மாதிரி எடுக்கிறதுனால தான் உங்களுக்கு வந்து என்ன அப்படின்னா கொஞ்சம் உப்புக்கள் இதெல்லாம் சாப்பிட்றப்ப பிரச்சனைகள் வந்து ஏற்படுது. ஸோ என்ன பிரச்சனைகள் அப்படின்னு முறையாக பார்த்து நம்ம ட்ரீட்மெண்ட் எடுத்தோம் அப்படின்னா எந்த பிரச்சனைகளும் இருக்காது. இந்த எல்லாமே பாதிக்கிறனால கிட்னி பாதிப்பு, கிட்னி இது பாதிப்புன்னு சொல்லக்கூடாது, கிட்னியோட அந்த செயல்படும் திறன் கொஞ்சம் கம்மியாகிறப்ப என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஆக்சிஜன் உடல் முழுதும் எடுத்துகிட்டு போகக்கூடிய தன்மையும் கம்மியாகும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா மூச்சு விடுவதில் சிரமமாக இருக்கும். ஸோ உங்கள் ரிப்போர்ட்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்து நேரில் பாருங்கள். எதனால் உங்களுக்கு இந்த பிரச்சனை இருக்குதுன்னு விளக்கம் கொடுக்கப்பட்டு நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறப்ப எல்லா ப்ராப்ளம்ஸும் உங்களுக்கு கிளியர் ஆகும். நன்றிம்மா. நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ, வணக்கம், சொல்லுங்கம்மா, உங்க பேர் என்ன? வணக்கம் மேம், நான் சேலத்துல இருந்து லாவண்யா பேசுறேன் மேம். ஓகே லாவண்யா, இப்போ யாருக்காகம்மா கிட்ட தெரிஞ்சுக்க போறீங்க? கேட்டா ஆக்சிஜன் பற்றாக்குறை அப்படின்ற மாதிரி ரீசன் சொல்றாங்க. கண்டிப்பா எக்ஸ்டர்னலா மிஷின் யூஸ் பண்ணிக்கோங்க அந்த சுவாசத்துக்கு அப்படின்ற மாதிரி ரீசன் சொல்றாங்க. ஓகே, அப்பா லாவண்யா, அப்பாவுக்கு வந்து சுகர் பிபி இந்த மாதிரி ஏதாவது தொந்தரவுகள் இருக்கா? இருக்கு மேம், சுகர் பிபி ரெண்டுமே இருக்கு. பட் ஆனா சுகர் நார்மலா தான் மேம் இருக்கு. ஓகே, HbA1c எவ்வளவு இருக்கு மேம்? 138. அது நீங்க எடுத்து பாருங்க. வேற ஏதாவது ஹார்ட்காக மாத்திரைகள் ஏதாவது சாப்பிட்டுட்டு இருக்காரா? அதெல்லாம் எதுவும் சாப்பிடல மேம், எல்லாமே இப்போ ஒரு 1 வீக் முன்னாடிதான் மேம் பார்த்தோம், எல்லாமே நார்மலா இருக்குன்னு சொல்லிட்டாங்க. சுகர் மட்டும்தான் கொஞ்சம் ஹையா இருக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னாங்க. ஓகே, வேற அப்பாவுக்கு வந்து நீங்க மூக்கு வழியா பார்த்தப்ப ஏதாவது பாலிப் மாதிரி மூக்குல வந்து ஆபரேஷன் பண்ணிருக்காங்க ஒரு 10 இயர்ஸ் பிஃபோர். எதுக்காகமா? மூக்குல சதை வளர்ந்துருச்சுன்னு சொல்லிட்டு. சரி ஓகே, இப்ப பாத்தீங்கன்னா இப்பயும் அது இருக்கும் கண்டிப்பா. இதற்கும் நீங்க சொன்ன தொடர்ந்து பிரச்சனைகளுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்றேன், கவனிங்க தொடர்ந்து. அதாவது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அப்பாவுக்கு வந்து எதுக்காக இது பண்ணிருக்காங்கன்னா மூக்குல சதை வளர்ந்துருக்கு, அதாவது நேசல் பாலிப்பா இருக்கும், அதனாலதான் வந்து மூக்குல வந்து பாத்தீங்கன்னா சதை வளர்ந்துருக்கும். அது அது வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அது ஒரு பினைன், ஒரு உள்ள இருக்க அந்த மூக்கு வழியாக இருக்கக்கூடிய அந்த சளிச்சவுகளோட அது எக்ஸ்ட்ரா ஒரு வளர்ச்சி. யூஸ்வலா நம்ம டார்ச் இதெல்லாம் அடிச்சு பாத்தீங்கன்னா பாலிப் மாதிரி தெரியும். இது ஏன் நடக்குதுன்னா அந்த சைனிசைட்டிஸ் அந்த மாதிரி பிரச்சனையால இன்ஃபில்ட்ரேஷன் ஆகிருக்கு. ஸோ யூஸ்வலாக வந்து பார்த்தீங்கன்னா இது நமது மூலிகை மருந்துகள்லேயே சரியாயிடலாம். பட்
சிலர் வந்து ஆப்ரேஷன் பண்ணுறாங்க. ஆப்ரேஷன் பண்ணுறது அதற்கு ஒரு தீர்வு கிடையாது, அது வந்து இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா திருப்பி வந்து ரீஅக்கர் ஆகும். இப்போ அதனாலையும் இந்த குரட்டைக்கும் இந்த இருதய சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கும் என்ன தொடர்பு இருக்குது அப்படின்னா, யூஸ்வலாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மூக்கு வழியாக சுவாசிக்கிறப்ப மட்டும்தான் நைட்ரிக் ஆக்சைடு அப்படிங்கிற ஒரு வாயு வந்து சேர்ந்து போகும், சேர்ந்து நம்ம நுரையீரலுக்கு வந்து போகும், நுரையீரலுக்கும் போகும், அந்த நுரையீரலிருந்து மற்ற பகுதிகளுக்கும் ஆக்சிஜனில் இருக்க அந்த அதாவது ஹீம் ரத்தத்தில் வந்து ஹீம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஹீம் ஆக்சிஜன் இதெல்லாம் சேர்ந்து உடல் முழுதும் இது பண்ணும். இப்போ இந்த ஹீமோட சேர்ந்து போகிற இந்த நைட்ரிக் ஆக்சைடு என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருதயம். ஸோ இருதயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அது ஒரு சாஃப்ட் மசில்ஸால் ஸ்மூத் மசில்ஸால் செய்யப்பட்டது. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அங்கே நிறையா வந்து பார்த்தீங்கன்னா ரத்த நாளங்கள் வந்து சுற்றி ஹார்ட்டை சுற்றி வந்து இருக்குது. ஸோ இது என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா, இது வேசோ டைலேட் நல்லா சுருங்கி விரிவதற்கு வந்து முக்கியமான தேவையான ஒரே வாயு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நைட்ரிக் ஆக்சைடு. ஸோ இந்த நைட்ரிக் ஆக்சைடு எப்படி நீங்கள் இது பண்ணணும்னா, அந்த சுவாசத்தை மூக்கு வழியாக எடுக்கிறப்ப மட்டும்தான் உங்களுக்கு அது கிடைக்குமே தவிர வாய் வழியாக வந்து எடுக்கிறப்ப கிடைக்கவே கிடைக்காது. இப்போ உங்கள் அப்பா வந்து பார்த்தீங்கன்னா தூங்குறப்ப இரவில் குரட்டை விடுறாரு அப்படின்னா அதுக்கு என்ன காரணம்னா அவர் மோஸ்ட் ப்ராப்ளி மூக்கு வழியாக சுவாசிக்கலை. யூஸ்வலாக நார்மலாக இருக்கும் மனிதர்கள் வந்து மூக்கு வழியாகவும் சுவாசிப்பாங்க, வாய் வழியாகவும் சுவாசிப்பாங்க. ஆனால் அவங்க மூக்கு வழியாக சுவாசிக்காமல் வாய் வழியாக மட்டும் சுவாசிக்கிறாங்கன்னா அவங்களுக்கு கண்டிப்பாக என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி குரட்டை பிரச்சனை இருக்கும். ஸோ நைட்ரிக் ஆக்சைடோட குறைபாடு இருக்கும். இருதய செஸ்ட்ல வந்து இருதயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ரத்த ஓட்டம் வந்து மோஸ்ட் ப்ராப்ளி சீராக இருக்காது. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு ட்ரௌசினஸ் இருக்கும், ஒரு மயக்கம் இருக்கும், பகல் வேலையில் வந்து பார்த்தீங்கன்னா தூக்கம் இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்கும். ஸோ இது எல்லாமே ஒன்றுக்கொன்று தொடர்புடையது தான். ஆனால் அதுக்கு பேசிக் ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த மூக்கில் இருக்கக்கூடிய ரெண்டு நாசித்வாரங்களையும் இருக்கக்கூடிய நேசல் பாலிப் தான். ஸோ அதை நம்ம வந்து மூலிகை மருந்துகளாலும் சாறுகளாலும் அந்த நேசல் பாலிப்பை நம்ம ரிமூவ் பண்ணிட்டோம் அப்படின்னா நார்மலாகவே வந்து பார்த்தீங்கன்னா அவர் இரவு வந்து வாய் வழியாக சுவாச எப்பயுமே வாய் வழி தான் சுவாசிப்பார். பட் நமக்கு இரவில் தான் வந்து அது நமக்கு வந்து டாமினண்ட்டாக தெரியுது. ஸோ அப்போ மூக்கு வழியாக அவங்க சுவாசிக்க ஆரம்பிக்கிறப்ப அந்த நைட்ரிக் ஆக்சைடு அப்படிங்கிற வாயு உள்ளே சேர்ந்து போகும். ஸோ இவருக்கு நீங்கள் சொல்லக்கூடிய எல்லா பிரச்சனைகளும் அவருக்கு குறையும்மா. நெக்ஸ்ட் காலரும் இணைப்புல இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ, மேடம் வணக்கம். மேடம் வணக்கம், சொல்லுங்க சார், உங்க பேர் என்ன? என் நேம் ஸ்ரீதர் மேடம், நான் காஞ்சிபுரம். ஓகே, இப்ப யாருக்காக சார் கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? உங்க வயசு சார்? என் வயசு வந்து பார்த்தா 20. ஓகே சார், உங்களோட கேள்வியை கேட்கலாம். டாக்டர் லைன்ல தான் இருக்காங்க. வணக்கம் ஸ்ரீதர், சொல்லுங்க சார். குட் மார்னிங். குட் மார்னிங், சொல்லுங்க. மேடம் இப்ப வந்து பாத்தீங்கன்னா எங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா சுகர் ப்ராப்ளம் இருந்தது. என்னங்க சார்? சுகர் ப்ராப்ளம் இருந்தது மேடம். யாருக்கு? உங்க மனைவிக்கு? எங்களுக்கு மேடம். ஓகே. எங்களுக்கு வந்து HB டெஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா 6.1 இருந்தது மேடம். ஓகே. அதுக்கப்புறம் பார்த்தா எந்த ஒரு மெடிசனும் எந்த ஒரு மாத்திரை எதுவும் இல்லாத. ஓகே. நீங்க சின்ன சின்ன குறிப்பு எல்லாம் சொல்லுவீங்களா? அது வச்சு நான் ஃபாலோ பண்ண மேடம். வாய் மூடி மின்னு சாப்பிட்டு. ஓகே. இப்பயும் ஆமா, இப்ப அவ்வளவுதான் இருக்கு மேடம். இப்ப வந்து நார்மலா 140 இருக்கு, 110 இருக்கு. சாப்பிட்டது மாதிரி 110 வெறுவைக்குல, சாப்பிட்ட பிறகு 140 இருக்கு மேடம். ஓகே. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த சின்ன சின்ன இது இது கேம்லாம் இருந்தது மேடம். அந்த கேம்ல இருந்தது, அதான் நம்ம சாப்பாடு மின்ன சாப்பிடு இதெல்லாம் மறைஞ்சு போச்சு எல்லாமே. அதான் மேடம், இப்போ லைட்டா தலைவலி இருக்கு மேடம், மொத்த தலைவலி இருக்கு. ஓகே. இந்த ரைட் சைடுல வந்து புருவம் இருக்குல்ல, அந்த புருவத்துக்கு மேல வந்து பதினாடியும் காலையில 6 மணிக்கு ஸ்டார்ட் ஆச்சுன்னா ஒரு 12-1 மணி வரைக்கும் லைட்டா அப்படியே ஜிமி ஜிமி ஜிமின்னு வலிக்குது மேடம். ஓகே. இது மட்டும் வேற எதுனா சொல்லுங்க. அதே மாதிரி கொஞ்சம் உடம்பு வந்து வெயிட் லாஸா இருக்கு. ஓகே. வேற எதுனா நீங்க எதனா ஃபுட் எதனா சொல்லுங்க, அதுக்கேற்ற மாதிரி இயற்கை ஃபுட் எதனா சாப்பிடும் மேடம். கண்டிப்பா ஸ்ரீதர், உங்களை நினைச்சா எனக்கு கண்டிப்பா ரொம்ப பெருமையா இருக்கு. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு உணவுலயே வந்து பாத்தீங்கன்னா அதுதான், எங்கேயுமே வந்து மருந்து தான் வந்து ஒரு நோயை குணப்படுத்தணும்ங்கிற அவசியமே கிடையாது. நம்ம உணவு முறையும் வாழ்வியல் முறைகளையும் வந்து நம்ம சரிப்படுத்திக்கிட்டாலே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சரியாக இருக்கலாம். ஆக்சுவலாக HbA1c 6.1 இருக்குது அப்படின்னா இப்போ கண்டிப்பாக அது ஒரு நல்லதாக. நீங்கள் எப்பயும் இந்த ஃபாஸ்டிங் பிபியே பார்க்காதீங்க.
ஹெச்பிஏஒன்சி சிக்ஸ் அதுவும் ஓகே நார்மலாக தான் இருக்குது. இந்த ஹெச்பிஏஒன்சி 6.1ங்கிறது வெரி குட், அது நல்ல ஒரு குட் கண்ட்ரோல் தான். ஸோ இன்றைய காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா 6.5 வரைக்கும் இருக்கலாம்னு சொல்கிறாங்க, 6.1 இருக்குது. பட் இந்த உணவு முறையை இன்னும் வந்து ஒரு நீங்கள் 3 மந்த்ஸ் ஃபாலோ பண்ணுங்க. ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா மோஸ்ட் ப்ராப்ளி அந்த ஹெச்பிஏஒன்சி உங்களுக்கு 5.6, 5.4 அப்படிங்கிற வந்து நிலையில் வந்துடும். அதே மாதிரி வந்து உடல் இழைக்குது அப்படின்னு கண்டிப்பாக நினைக்கவே நினைக்காதீங்க. ஏன்னா நிறைய பேர் அப்படி தான் பண்ணுறாங்க, எனக்கு உடல் இழைச்சி போச்சு அப்போ நான் அதனால எனக்கு சுகர் இருக்குது, ஸோ வந்து நான் குண்டாயிட்டேன் அப்படின்னா என் சுகரில் வந்து நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்படி கிடையாது. யூஸ்வலாக டைப் 2ல வந்து பார்த்தீங்கன்னா இந்த டயபெட்டிக் வர்றதுக்கு முன்னாடி எல்லாருமே வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க நார்மலாக இருக்கக்கூடிய வெயிட், அது எப்படி வேணுமா இருக்கலாம், நார்மலாக ரொம்ப லீன் ஃபிகர்னாலும் சரி, இல்லை அவங்க கொஞ்சம் ஒபீஸாக இருந்தால் கூட அவங்க வெயிட்லேருந்து ஒரு 3 கிலோ 4 கிலோவாவது ஏறி இருப்பாங்க நீங்கள் ஒரு டயபெட்டிக் இருக்குது அப்படின்னு வர்றதுக்கு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அதை குறைக்கணும், அந்த அடிப்போஸ் டிஷ்யூவில் இருக்கக்கூடிய ஃபேட் எல்லாம் குறைச்சி அந்த இன்சுலினை வந்து யூஸ் பண்ண வைக்கக்கூடிய ஒரு மெத்தட் தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பாடியோட வெயிட் ரிடக்ஷன். ஸோ அது நார்மலான ஒரு விஷயம் தான், அதுக்காக நீங்கள் வந்து பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. பட் அதுக்காக அப்படியே குறைஞ்சு 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 நம்ம ஜீரோ அப்படின்லாம் போக மாட்டோம். நார்மலான ஒரு ஸ்டேஜ் வந்துருச்சு, நீங்கள் முன்னாடி வந்து எந்த நோயும் இல்லாதப்ப எந்த பிரச்சனையும் இல்லாதப்ப எப்படி இருந்ததோ அந்த மாதிரி நிலைமைக்கு வந்து வந்துடுவீங்க. அதுக்கடுத்து உடலில் தேமல் இருந்தது இந்த உணவு முறைகளே சரியாயிடுச்சு அப்படிங்கிறது ஒரு சந்தோஷமான விஷயம்தான். ஆனால் இந்த உடலில் வந்து எனக்கு தேமல் இருக்குது, அதே மாதிரி வந்து புருவத்தோட ரைட் சைடில் வந்து தலை வலிக்குது, இந்த மாதிரி தொந்தரவுகள்லாம் இருக்கிறது எதை காமிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் லங்ஸோட எனர்ஜி லெவலை வந்து கம்மியாக இருக்குது அப்படிங்கிறத காமிக்குது. ஸோ இப்போ தேமல் மறைஞ்சாலும் இந்த தலைவலி இந்த மாதிரி எல்லாம் வரக்கூடாது அப்படிங்கிறதுக்கு, ஏன்னா நீங்கள் உணவு முறை சீராக ஃபாலோ பண்ணுறதுனால சொல்கிறேன், டெய்லி காலையில் நல்லா ஒரு செம்பு வெந்நீர் எடுத்துக்கோங்க, அதில் ஒரு ஸ்பூன் குழம்பு மஞ்சள் தூள் ஒரு சிட்டிகை மிளகுத்தூள் போட்டு காலையும் மாலையும் அப்படியே குடிச்சிருங்க. குடிச்சு நீங்கள் என்ன பண்ணுங்கள், யூஸ்வலாக வந்து பார்த்தீங்கன்னா சித்த ஆயுர்வேதா மெடிக்கல் ஷாப்பில் வந்து பார்த்தீங்கன்னா நேசல் கப் அப்படின்னு விற்கும். அந்த நேசல் கப்பில் வந்து பார்த்தீங்கன்னா பொறுக்கக்கூடிய இதில் வெது வெதுப்பான வெந்நீரில் கல்லுப்பு போட்டு, ஸோ அந்த நேசல் வாஷ் பண்ணுங்கள். யூஸ்வலாக நீங்கள் யூடியூப்பில் வந்து நேசல் வாஷ் எப்படி பண்ணணும் அப்படின்னு இது பண்ணால் உங்களுக்கு வந்து தெரியும். ஸோ அது யூஸ்வலாக பெண்ட் பண்ணி முன்னாடி பெண்ட் பண்ணி பண்ணுவாங்க. ஸோ அதை டெய்லி இரவு பண்ணுங்கள். இதை தொடர்ந்து ஒரு 3 மாதம் பண்ணிட்டு வாங்க. நான் சொன்ன முறையும் ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ இந்த நுரையீரலோட எனர்ஜி லெவல் கம்மியாக இருந்து அதன் மூலம் உங்களுக்கு ஏற்படக்கூடிய இந்த சின்ன சின்ன பிரச்சனைகள், இந்த தலைவலி, புருவத்தின் ஓரத்தில் வந்து வலி, அதெல்லாம் வந்து சரியாயிடும். ஸோ அதுவே நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் போதும். எப்பயுமே ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, பசித்து புசிக்கணும், அதை ஃபாலோ பண்ணாலே எந்த நோயும் வந்து இருக்காது. நீங்கள் திரிஃபுலா சூரணம் மாத்திரைகளும் இருக்கும், திரிஃபுலா சூரணமும் இருக்கும். இதை என்ன பண்ணுங்கள் அப்படின்னா கஷாயம் மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி டெய்லி இரவு வந்து குடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா மலச்சிக்கலும் உங்களுக்கு இருக்காது, இந்த ஹெச்பிஏஒன்சி லெவல்லையும் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். நன்றி சார் கால் பண்ணதுக்கு. அடுத்த அழைப்பாளரும் இணைப்பில் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ ஹலோ வணக்கம், சொல்லுங்க உங்க பேர். எங்க இருந்து கூப்பிடுறீங்கம்மா? பட்டுக்கோட்டையில இருந்து பேசுறோம். ஓகே, இப்ப யாருக்காக அம்மா கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? எனக்காக தான் கேட்கணும். உங்க வயசுமா? 21. ஓகே, டாக்டர் லைன்ல தான்மா இருக்காங்க, பேசலாம். வணக்கம் டாக்டர். வணக்கம்மா, சொல்லுங்க. எனக்கு மேரேஜ் 8 மாசம் ஆகுது, இன்னும் கன்சீவ் ஆகல. ஓகே, அதான் சரி கேட்கலாமே ஃபோன். கண்டிப்பாக நல்ல ஒரு ரிசல்ட் உங்களுக்கு வெகு விரைவில் வரும். அதாவது உங்க பீரியட்ஸ் எல்லாம் ரெகுலரா இருக்காமா? ரெகுலரா இருக்கு. ஓகே, நீங்க நார்மல் ஃபேமிலி லைஃப்ல இருக்கீங்களா? ஓகே, பீரியட்ஸ் ரெகுலரா இருக்கு, நார்மல் ஃபேமிலி லைஃப்ல இருக்கீங்க. உங்க வயது வந்து 21 23? 21. ஓகே, 21 அப்படின்னா யூஸ்வலாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஓவுலேஷன் டேஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 28 நாட்களுக்கு ஒரு தடவை பீரியட்ஸ் வருதா, இல்லை 30-35 நாட்கள் அப்படி வருதா? தள்ளி தான் வரும், இல்லை முன்னாடியே வரும். அது ஒரு ஸ்டாண்டர்டாக வரலையா? அது வரல, எப்போதும் நார்மலாக 1-2 தேதியில் குளிப்பேன், இப்போ 5, 4, 8, 6 அந்த மாதிரி தேதியில் வருது. கொஞ்சம் தள்ளி போகுதா? யோகா மருத்துவர்களை பார்த்து இது பண்ணி, இல்ல முறையான பயிற்சியாளர்களை பார்த்து அதை பண்ணுங்க. ஸோ அதை நீங்க பண்றப்ப என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா மைல்டா ஹார்மோனல் வந்து கொஞ்சம் டிஃப்ளெக்ட் ஆயிருந்ததுன்னா அது நார்மல் லெவலுக்கு வரும். ஸோ அந்த நார்மல் லெவலுக்கு வந்துட்டு நீங்கள் பிளான் அந்த 28 டே சைக்கிள், 30 டே சைக்கிள் அப்படின்னு வச்சுட்டு ஓவரேஷன் டே வந்து கால்குலேட் பண்ணி நீங்கள் அந்த ஃபேமிலி லைஃப்பில் இருந்தீங்க அப்படின்னா
கண்டிப்பா நீங்க கன்சீவ் ஆகுறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா எந்த பிரச்சனையும் இருக்காது. ஸோ நீங்க ஃபர்ஸ்ட் இப்ப நீங்க சூரிய நமஸ்காரம் மற்றும் ஒரு 3 மந்த்ஸ் ஃபாலோ பண்ணுங்கம்மா, அதுவே உங்களுக்கு நல்ல பாசிட்டிவ் ரிசல்ட் கொடுத்துரும். நன்றி. நன்றிமா கால் பண்ணதுக்கு. அடுத்த அழைப்பாளர் இணைப்புல இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ, வணக்கம், சொல்லுங்கம்மா, உங்க பேர் என்ன? ஹலோ, வணக்கம்மா, லைன்ல தான் இருக்கீங்க, உங்க பேர் என்ன? ஹலோ ஹலோ, எங்க இருந்து கால் பண்றீங்க? ஹலோ ஹலோ, நீங்க இணைப்புல தான் இருக்கீங்க, உங்க பேர் என்ன, எங்க இருந்து கால் பண்றீங்க? நான் வந்து கோயம்புத்தூர்ல இருந்து பழனிச்சாமிங்க. ஓகே, யாருக்காக சார் கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? நான் எனக்கு வேணும் தெரிஞ்சுக்கணும். உங்க வயசு? வயசு 70. ஓகே சார், பேசலாம். டாக்டர் லைன்ல தான் இருக்காங்க. ஹலோ, வணக்கம் ஐயா, பழனிச்சாமி ஐயா, சொல்லுங்க. நமக்கு நம்ம தான் வயசு அழிச்சு அழிச்சிருக்குமா வழி வயிற்று வலி. ஓகேயா, 2008-2010 குடல் ஆபரேஷன் பண்ணுங்கம்மா. ஓகே, குடல் ஆபரேஷன்னா என்னது? அப்பெண்டிசெக்டமி பண்ணீங்களா? சிறுகுடல் பெருங்குடல் அதுல ஒரு போர்ஷன் கட் பண்ணி எடுத்தாங்களா? அப்ப என்ன சொன்னாங்க உங்களுக்கு? அதீங்களா, ஓட்டை விழுந்துருச்சு அப்படின்னு ஏதாவது சொன்னாங்களா? இல்லம்மா, குடல் கொஞ்சம் ஓகே. இப்ப உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கீழே டாய்லெட் போற இடத்துலதான் வலி இருக்கு, மேல் வயிற்றுல வலி இல்ல, ஆபரேஷன் பண்ற இடம் தான் எங்க மேல் மேல் வயிறா இல்ல கீழ் கீழ கீழ் வயிறா? சரி, ஓகே ஓகேங்க. அதாவது நீங்க சொல்றது படி பாத்தீங்கன்னா ஹெமரோயடெக்டமி இருக்கலாம், இல்லைன்னா வந்து பாத்தீங்க அப்படின்னா கிரான்ஸ் டிசீஸ் அப்படின்னு சில விஷயம் இருக்கு. அதுல என்ன அப்படின்னா மலக்குடல் நம்ம இறுதி பகுதியில வந்து தாபிதம் ஏற்படும். ஸோ தாபிதம் ஏற்பட்டு அதனால உங்களுக்கு வலிகள் ஏற்பட்டிருக்கும். அதனால வந்து யூஸ்வலாக நவீன மருத்துவத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அதை வெட்டி எடுத்துருவாங்க அவங்க சொல்ற மாதிரி. அதாவது யூஸ்வலாக என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உணவு குழாய்க்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு மூமெண்ட் இருக்கும், பெரிஸ்டால்சிஸ் மூமெண்ட். ஏன்னா உணவு இறங்கி இறங்கி கீழே செரிச்சு வெளியே தள்ளணுங்கிறதுக்காக ஒரு மூமெண்ட் இருக்கும். ஸோ அந்த மூமெண்ட் இருக்கிறப்ப சிலருக்கு வந்து பெயினாக இருக்கும். பட் ஆனால் ஒன்று புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு ஒரு இடத்துல வந்து ஒரு பிரச்சனை வந்துருச்சுன்னா நம்மளுடைய நகம் மாதிரியும் ஒரு முடி மாதிரியும் வந்து ஈஸியாக வந்து பல உறுப்புகளை வந்து வெட்டி போட வேண்டிய அவசியம் கிடையாது. அது புதுப்பிக்கிற அளவுக்கு கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா மருந்துகள் இருக்கு. ஆனால் ஐயா உங்கள் விஷயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்தாச்சு. ஸோ இப்போ வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 70 வயது அப்படிங்கிறப்ப நார்மலாகவே வந்து ஒரு 70 வயது இருக்கக்கூடிய நபருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த உணவு குழாயோட அந்த மூமெண்ட் அப்படிங்கிறது கம்மியாக இருக்கும். மலச்சிக்கல் அப்படிங்கிறதும் ஏற்படக்கூடிய ஒரு விஷயம்தான். பட் இது இனிமேல் திருப்பி நீங்கள் வந்து அறுவை சிகிச்சை அப்படிங்கிற ஒரு விஷயம் மேற்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. உங்களோட அந்த உணவு வந்து முறையாக செரித்து அது எந்த ஒரு வலியும் இல்லாமல் வெளியே செல்வதற்கு மருந்துகள் எடுத்தாலே போதும். கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெயின் இருக்காது, திருப்பி வந்து பார்த்தீங்கன்னா மலச்சிக்கல் இருக்காது, அந்த மலக்குடல் கடைசியில் வந்து திருப்பி தாபிதமும் ஏற்படாதுங்கய்யா. நீங்கள் நேரில் வந்து பாருங்கள், கண்டிப்பாக நமது ட்ரெடிஷ்னல் கேர் மருத்துவமனையில் வந்து உங்களுக்கு அந்த செரிமானத்தை இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுறதுக்கும் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா மலச்சிக்கல் இல்லாமல் இருப்பதற்கும் மருந்துகள் மட்டும் எடுத்தால் போதும். நீங்கள் அந்த லைஃப்பை வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்மூத்தாக ரன் பண்ணலாம். நன்றி. நெக்ஸ்ட் காலர் இணைப்பில் இருக்காங்க, அவங்ககிட்ட பேசலாம். ஹலோ ஹலோ, வணக்கம், சொல்லுங்கம்மா, உங்க பேர் என்ன? என் பேர் சுதா மேடம். எங்க இருந்து கால் பண்றீங்கம்மா? கிண்டில இருந்து பேசுறேன் மேடம். ஓகே, இப்ப யாருக்காகம்மா கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? என் பொண்ணுக்காக மேடம். அவங்க வயசு என்னம்மா? 10 வயசு ஆகுது. ஓகேம்மா, பேசலாம். டாக்டர் லைன்ல தான் இருக்காங்க. மேடம் வணக்கம். சுதா சொல்லுங்கம்மா. என் பொண்ணுக்கு வந்து 10 வயசு ஆகுது மேடம். இப்போ 9 வயசுலயே ஏஜ் அட்டன் பண்ணிட்டா. ஓகே, அப்போ
அவளுக்கு வந்து ப்ளீடிங் வந்து வெள்ளை படுற மாதிரியே கொஞ்சம் கொஞ்சமா ஆயிட்டே இருந்தது மேடம். அது ஒரு 10 நாள் இருந்தது, அதுக்கப்புறம் நின்றுச்சு. 3 மாசம் கழிச்சு திருப்பி அதே மாதிரி வர ஆரம்பிச்சுது. ஒரு 10 நாள் கழிச்சு 10 நாள் கழிச்சு இதே மாதிரி இருந்துச்சு. இப்ப ரெகுலரா அதே மாதிரி போயிட்டே இருக்கு மேடம். இது கண்டினியூவா போயிட்டே இருக்கு. இப்ப ரெகுலரானா ப்ளீடிங் கண்டினியூஸா ஆயிட்டு இருக்குங்கிறீங்களா? ஆமா மேடம், ப்ளீடிங் கண்டினியூவா ஆயிட்டே இருக்கு நிச்சயமா. இப்ப எவ்வளவு நாளா இப்ப போயிட்டு இருக்குதுப்பா? மருத்துவரை போய் பாத்தீங்களாப்பா? பாத்தோம் மேடம். அங்க போனாதான் அவங்க டேப்லெட் குடுக்கறாங்க. அந்த சமயம் நிச்சய டேப்லெட் நிறுத்தின பிறகு மறுபடியும் அதிகமா வர ஆரம்பிச்சிருது டேப்லெட் நிற்கிற போது. ஓகே, கண்டிப்பா ஹார்மோனல் சார்ந்த மருந்துகள் எடுக்கிறப்ப அந்த மாதிரிதான் இருக்கும். திருப்தி அளிக்கக்கூடிய ஒரு இது. பட் 14 இருக்கனால ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இருந்தாலும் இப்படி போயிட்டே கூடாது. இப்படி போயிட்டே இருக்கே, மருத்துவர்கள் வந்து ஸ்கேன் எதுக்கும் அட்வைஸ் பண்ணாங்களா? எடுத்தோம் மேடம், ஸ்கேன் எடுத்தோம். அதுல எந்த ப்ராப்ளம் இல்லைன்னு சொன்னாங்க. நாளடைவில் சரியாயிடும் சொன்னாங்க. இருந்தாலும் எனக்கு பயமா இருக்கு இந்த மாதிரி போயிட்டே இருக்குன்றது. இல்ல, ஸ்கேன்ல வந்து எந்ததும் இல்லை அப்படின்னா மைல்டா ஏதாவது ஒரு ஹார்மோனல் இம்பேலன்ஸ் இருக்கலாம். ப்ரொலாக்டின் எந்த அளவுக்கு இருக்குன்னு பாக்கணும். அந்த மாதிரி ப்ரொலாக்டின் இந்த அதாவது எல்லா இடத்துலயும் உடனே உங்களுக்கு நீர்க்கட்டி வந்துடாது, எல்லா இடத்துலயும் உடனே கருப்பை அகப்படலம் வந்து வந்துடாது. நம்ம நினைக்கிற மாதிரி அந்த ஹார்மோனல் இம்பேலன்ஸ் மைல்ட் மைல்டா இருந்து அதுக்கப்புறம் தான் நமக்கு விஷுவலா தெரியற மாதிரி கருப்பையில வந்து அகப்படலம் ஜாஸ்தியா இருக்கிறதோ இல்லை நீர்க்கட்டி இருக்கிறதோ இருக்கும். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா பெண்கள் பெண் குழந்தைகள் வந்து பாத்தீங்கன்னா இன்றைய கால சூழ்நிலையில வந்து உணவுகள் வந்து நம்ம தவறான முறை, போதுமான அளவு பிசிக்கல் ஆக்டிவிட்டி இல்லாததுனால 9 வயதுல வந்து பருவம் எய்துறாங்க. எந்த வயதுல பருவம் எய்தாலும் ஏன்னா எல்லாரும் ஒரு தவறான ஒரு விஷயம் சொல்றாங்க. ஒரு தடவை வந்துருச்சுன்னா ஒன்றும் பரவாயில்ல, ஃபர்ஸ்ட் டைம் வந்து அப்படிதான் இருக்கும், 3 மாசம் கழிச்சு வரும், 6 மாசம் கழிச்சு வரும், 1 வருஷம் கழிச்சு வரும். அது தவறான ஒரு விஷயம். அப்படி தயவுசெய்து பெண் குழந்தைகளை பெற்றோர் அந்த மாதிரி ஃபாலோ பண்ணாதீங்க. ஒரு தடவை பீரியட்ஸ் வந்துருச்சுன்னா அடுத்த சைக்கிளையும் நம்ம ரெகுலேட் பண்ணணும். அதற்கு தான் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த உணவுமுறை யூஸ்வலாக வந்து பார்த்தீங்கன்னா பெண் குழந்தைகள் பூ பெய்த உடனே என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர்களுக்கு அந்த முட்டை, நல்லெண்ணெய், உளுந்து இந்த மாதிரி வந்து கொடுப்பாங்க. ஆனால் இன்றைக்கி நம்ம அதெல்லாம் பண்ணுறதே கிடையாது. ஏதோ அவங்களுக்கு போஷாக்காக கொடுக்குறாங்கன்னு நினச்சிட்டு வெறும் பிராய்லர் கோழியில் பிரியாணி அந்த மாதிரி தான் கொடுத்துட்ருக்கோம், வெறும் பிராய்லர் கோழியை தான் கொடுத்துட்ருக்கோம். ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடாது. இந்த மாதிரி கர்ப்பப்பையை பலப்படுத்தக்கூடிய உணவு முறைகள் எடுக்கணும். அந்த மாதிரி உணவு முறைகளை ஃபாலோ பண்ணுங்கள். யூஸ்வலாக வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பீரியட்ஸ் இருக்கக்கூடிய அந்த 5 நாட்கள் உதிரப்போக்கு இருக்கிறப்ப எல் சார்ந்த உணவுகள் வந்து கொடுக்கணும். அதே மாதிரி 6வது நாட்கள்லேருந்து 13வது நாட்கள் வரைக்கும் என்ன பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா உளுந்தங்களி வந்து கொடுக்கணும். அதுக்கப்புறம் 14வது நாட்கள்லேருந்து 28வது நாள் வரைக்கும் உதிரப்போக்கு வர்ற வரைக்கும் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெந்தய கஞ்சி கொடுக்கணும். இது கண்டிப்பாக ஒரு பெண் வந்து பார்த்தீங்கன்னா ஏஜ் அட்டன் பண்ணிட்டாங்கன்னா தொடர்ந்து ஒரு 6 மாசமாவது இந்த உணவு முறையை வந்து ஃபாலோ பண்ணுறது நல்லது. ஸோ இப்போ நீங்கள் இந்த குழந்தைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹார்மோனல் சார்ந்த மருந்துகள் வந்து கொடுக்குறீங்க. ஸோ இப்பயே வந்து பலர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த குழந்தைக்கு வந்து ஹார்மோனல் சார்ந்த மருந்துகள் கொடுத்தீங்க அப்படின்னா அந்த உடல் வந்து இயற்கையாக வந்து ஹார்மோனல் செக்ரீட் பண்ணுறதை வந்து கண்டிப்பாக நிறுத்திடும். ஏன்னா இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கு. ஸோ ஸ்டார்ட் பண்ணுற நேரத்திலே வந்து நமக்கு அதுக்கு ஃபுல் ஸ்டாப் வைக்கிற மாதிரி வேலைகளை தயவுசெய்து பண்ண வேண்டாம். அதற்காக அந்த மருத்துவ முறைகளை நான் குறை சொல்லலை. பட் இயற்கையான விஷயத்தில் இவ்வளோ இருக்கிறப்ப நம்ம ஏன் அதை அடாப்ட் பண்ணணும் அப்படின்னு தான் சொல்கிறேன். நீங்கள் சொல்கிற மாதிரி ஏன் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மருந்துகளை நிறுத்தின உடனே ப்ளீடிங் ஜாஸ்தியாக வருதுன்னா அந்த மெடிசன் இருக்கக்கூடிய வித்ட்ரால் எஃபெக்ட் தான். யூஸ்வலாக நமது மருத்துவமனைக்கே வந்து நிறைய வந்து வராங்க, குழந்தைகளும் வர்றாங்க, இல்லை வயது வந்த பெண்கள் ஒரு 20s, 30s, 40s அவங்களும் வர்றாங்க. அவங்க வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு உதிரப்போக்கு அதிகமாக இனிஷியலாக இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக வந்து ஒரு எமர்ஜென்சிக்கு சித்த மருத்துவம் இல்லை அப்படிங்கிறது கிடையவே கிடையாது. இனிஷியலாக இந்த மாதிரி இருந்ததுன்னா உடனே வந்து அருகாமையில் உள்ள சித்த மருத்துவர்களும் முறையான மருத்துவர்களை போய் அணுகுங்க. கண்டிப்பாக வந்து அந்த ப்ளீடிங்கை வந்து குறைப்பதற்கும் நீங்கள் அனிமிக்க ஆகாமல் இருக்கிறதுக்கும் அதே மாதிரி உங்கள் ஹார்மோனல் இம்பேலன்ஸை வந்து இயற்கை முறையிலேயே சரி செய்வதற்கு மருந்துகள் கொடுப்பாங்க. ஏன்னா நீங்கள் பலரும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1 வருஷம், 2 வருஷம், 3 வருஷம் அந்த ஹார்மோனல் மருந்து எடுத்தே ஸ்டாப் பண்ணி வர்றப்ப அந்த ஹார்மோனல் மருந்து வந்து உடல் முழுதும் வந்து எப்படி ஹார்மோன் வந்து எல்லா இடத்துலையும் பரவி நம்ம உடம்புல இருக்கோ இந்த செயற்கை ஹார்மோனும் நம்ம உடம்புல இருக்க ஒவ்வொரு செல்கள்லேயும் போய் வந்து பார்த்தீங்கன்னா
அப்படியே ரிஜிஸ்டர் பண்ணிடுது. அப்போ வந்து நம்ம உடம்புல வந்து அந்த ஹார்மோனெல்லாம் எடுக்கிறதுக்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு வேலையாக இருக்கும். அதனால் இந்த மாதிரி பிரச்சனைகள் இருந்தால் கண்டிப்பாக இயற்கை சார்ந்த மருத்துவத்தில் வழி இருக்குது, ஹார்மோனல் தான் போகணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. உங்கள் குழந்தைய அழைச்சிட்டு வாங்க, எவ்வளோ சீக்கிரம் நீங்கள் அழைச்சிட்டு வரீங்களோ ஸோ அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ஹார்மோனல் சார்ந்த மருந்துகளும் இல்லாத ஃபஸ்ட்டு வந்து என்னென்னா துவர்ப்பு சார்ந்த மருந்துகளை வந்து நம்ம கொடுக்குறப்ப என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கர்ப்பப்பைக்கு வந்து அதிகமாக ஓடக்கூடிய அந்த பிளட் வெசல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கன்ஸ்ட்ரிக்ட் ஆகும். ஸோ அந்த ப்ளீடிங் வந்து நேச்சுரலாக வந்து ஸ்டாப் ஆகும். ஸ்டாப் ஆன பிறகு என்ன காரணங்களால் இந்த மாதிரி வருது அப்படின்னு கண்டறிஞ்சப்பட்டு அடுத்த பீரியட்ஸ் ரெகுலராக வருவதற்கும் அவங்க பீரியட்ஸும் ரெகுலராக வரும் எந்த தொந்தரவும் இல்லாமல் வருவதற்கு வழிவகைகள் செய்யப்படுமா நீங்கள் நேரில் அழைச்சிட்டு வாங்க. நன்றி. நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ 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 வணக்கம்மா, நீங்க டிவி வால்யூம் கம்மி பண்ணிட்டு போன்ல கான்சென்ட்ரேட் பண்ணி பேசலாமா? உங்க பேர் என்ன? என் பேர் என்னோட பேரு கவிதா. எங்க இருந்து கூப்பிடுறீங்கம்மா? ஹலோ, நாங்க போரூர்ல இருந்து பேசுறோம். ஓகே, இப்ப யாருக்காக மா கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? எங்க அத்தை காண்டி கேட்க போறேன். அவங்க வயசுமா? அவங்க வயசு வந்து 60. ஓகேம்மா, டாக்டர் லைன்ல தான் இருக்காங்க. உங்க கேள்வி என்ன? ஹலோ மேம். வணக்கம் கவிதா, சொல்லுங்கம்மா. அப்புறம் பாத்தீங்கன்னா பக்கத்துல ஒரு நாலஞ்சு கட்டி வருது. என்ன விஷயம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு, நார்த்திசு கட்டி மார்பகத்துல வந்து பெண்களுக்கு வந்து வரும். யூஸ்வலா வந்து பாத்தீங்கன்னா இந்த மெனோபாஸ் ஆகக்கூடிய ஸ்டேஜ்ல இந்த இதுல வந்து வரும், இளம் பெண்களுக்கும் வரும். ஆனால் நீங்க சொல்ற மாதிரி இந்த ஃபைப்ரோடினோமா திடீர்னு வெடிச்சிட்டு நிறைய உடனே வந்துட்டு ரப்சர் ஆயிட்டு அதுக்கப்புறம் திருப்பி ஆறி அப்படி வரக்கூடிய சான்சஸ் கிடையவே கிடையாது. ஸோ ரெண்டு விஷயத்துல தான் இந்த மாதிரி இருக்கும். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா யூஸ்வலா வந்து பாத்தீங்கன்னா சப்கியூட்டேனியஸா சின்ன சின்ன வந்து ஆக்சஸ் மாதிரி ஃபார்ம் ஆகும். ஸோ அது வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா என்ன காரணங்களால வரலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒருவேளை அவங்களுக்கு டயபெட்டிக் அன்கன்ட்ரோல்டா இருக்கு. ஸோ அதை நம்ம முறையில எப்படி சொல்லலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா உடல்ல வந்து அல்லல் குற்றம் ஜாஸ்தியா இருக்கலாம், உஷ்ணம் ஜாஸ்தியாகும். ஸோ அந்த மாதிரி இருக்கும் பட்சத்துல வந்து பாத்தீங்கன்னா மார்பகத்துல இந்த மாதிரி கட்டிகள் வந்து வரும், உடையும், அதுக்கப்புறம் வந்து திருப்பி வந்து இன்னொரு இடத்துல வர மாதிரி இருக்கும். ஸோ அது வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆப்சஸ் தான், வேற ஒரு பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ அதற்கு உணவு முறைகளும் சுகர் அன்கன்ட்ரோலபிளா இருந்ததுன்னா அதற்கு வேண்டிய மருத்துவ முறைகளும் எடுத்தாலே போதும். ஸோ ஆனால் அந்த மாதிரி இல்லாம வந்துட்டு ரொம்ப வந்து ஹீல் ஆகாமையே போய்கிட்டே இருக்கு, இல்லை மார்பக காம்புகள்லேருந்து அந்த மாதிரி வருது, மார்பக காம்புகள் முறையாக இல்லை, அந்த காம்புகளை சுற்றி இருக்கக்கூடிய கருப்பு பகுதியிலும் மார்பகத்திலையும் வந்து பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு பழ தோள்களில் இருக்க மாதிரி குழி குழியாக இருந்துக்குது, இல்லை ஏதோ ஒரு பக்கம் காம்புகள் உள்ளிழுத்து காணப்பட்டால் அது கேன்சருக்குரிய மார்பக கேன்சருக்குரிய அறிகுறிகளாக இருக்கலாம். ஸோ அதை நீங்களே வீட்டில் உட்காந்துட்டு ஒரு முடிவு பண்ணாதீங்க. மோஸ்ட் ப்ராப்ளி 100% இது ஃபைப்ரோ அடினோமா கிடையாது. ஒன்று இந்த சுகர் இதனால் வரக்கூடிய ஆப்சஸாக தான் இருக்கும், இல்லை அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சிஏவாக இருக்கும். அதனால் உடனே வந்து மருத்துவரை போய் அணுகுங்க, அணுகி அதற்குரிய வகையில் சிகிச்சை எடுத்துட்டீங்க அப்படின்னா பின்னாடி வந்து பல பிரச்சனைகளை வந்து தவிர்த்திடலாம். ஸோ இப்போ நீங்கள் மருத்துவர்களை பார்க்கும் வரையும் என்ன பண்ணுங்கள், மஞ்சள் இருக்குது பார்த்தீங்களா, நம்ம கிழங்கு மஞ்சள், அதை விளக்கெண்ணெயில் வந்து இழைச்சி ஸோ அந்த மார்பகத்தில் போட்டீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து அது உஷ்ணத்தால் ஏற்பட்டது இல்லை சுகரால் ஏற்பட்டதுன்னா நல்லா ஆறிடுமா. இருந்தாலும் மருத்துவரை பார்ப்பது தான் சிறந்த ஒரு விஷயம். நன்றி. நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. டாக்டர், இந்த ஒன் ஹவர் ஃபுல்லாக ஆரோக்கியம் சார்ந்த எல்லா கேள்விக்குமே நீங்கள் ரொம்பவே தெளிவாக பதில் அளிச்சிங்க. நன்றி. நன்றி. நீங்களும் வீட்டில் இருந்தபடி ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகள்லாம் கேட்டு தெரிஞ்சுட்டு இருப்பீங்க. இதே போல் நாளைக்கும் வேறு டாக்டரோட உங்களை சந்திக்கிறேன். அண்ட்லன் கிரிட்டிகாட்டலிங் பேஃபியூ ஆல்.